ஓம் சாந்தி. இன்றைய முயற்சியும் முன்னேற்றமும் பகுதியில் கர்மத்தின் கதை பற்றிய ஒரு சில விஷயங்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம். சற்று கவனமாக கேளுங்கள். வாழ்க்கையின் முக்கியமான ரகசியமே இதில் தான் அடங்கியிருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் மூன்று மாபெரும் சக்திகள் தனித்தனியாக இயங்கி கொண்டிருக்கின்றன. ஒன்று ஆத்மாக்களாகிய நாம், அதாவது மனிதர்கள். இரண்டாவது எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கக்கூடிய பரமசக்தி பரமாத்மா. மூன்றாவது இந்த பூமி என்று கூறக்கூடிய நாம் வாழ்கின்ற இந்த உலகமும் அது சார்ந்த இயற்கையும். இம்மூன்று முக்கோணம் போன்று தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இம்மூன்றில் பரமாத்மாவை தவிர மற்ற இரண்டும் மாறிக்கொண்டிருக்கும் தன்மை உடையவை. ஆனால் பிறவிகளில் வராத பரமாத்மா, எல்லாமல்ல இறைவன், மிக மேலானவர், கர்மத்தின் விளைவிற்கு உட்படாதவர். ஆனால் மனிதர்களோ பிறவி எடுத்து எடுத்து காரியங்களை, அதாவது கர்மங்களை செய்வதால் அதன் விளைவிற்கு உட்பட்டவர்களாகிட்டார்கள். அவனுடைய மனமன நிலையில் மாற்றத்திற்கு ஏற்றால் போல இயற்கையின் தன்மையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே வருகிறது. கர்மங்கள் நடைபெறுவதால் இந்த உலகம், கர்ம கஷேத்திரம், செயல்களம், கர்மபூமி, கர்மயோகம், கர்மாதீத நிலை போன்ற கர்மம் சம்பந்தப்பட்ட சொற்கள் எல்லாம் வழக்கத்தில் உள்ளன. காலச்சக்கரத்தின் முதல் யுகம்தான் சத்தியுகத்திலும் சத்தியுகமாகும். சத்தியுகத்திலிருந்து தற்போதைய கலியுகத்தின் இறுதி வரை இந்த உலகமானது ஆத்மாக்கள், அதாவது மனிதர்களின் செயல்களோடு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டே வருகிறது. மனித கர்மங்கள் இல்லையேல் இந்த உலக நாடகமே இல்லை. சரித்திரத்தில் வராவிட்டாலும் இந்த நாடகத்தில் நம்பர் ஒன் ஆக்டர் நானே என்று பாபா சற்று ஒரு சில நாட்களுக்கு முன்பால் சாக்கார வாணிகளை கூறியுள்ளார். இந்த உலகத்தின் இயக்கத்திற்கு ஆதாரமானவரும் அவரே ஆவார். இந்த கலியுகத்தை சொர்க்கமாக மாற்றுவதே அவருடைய சம்ஸ்காரம், அதாவது இயற்கையான சுபாவம். அதற்கான தெய்வீக ஞானத்தையும் யோகத்தையும் அனைவருக்கும் அவர் கற்பிக்கிறார். ஆனாலும் மிக முக்கியமான தூய்மையான உதவிக்கரங்களாக விளங்கும் சங்கமயுக பிராமணர்களின் மூலமாகத்தான் புதிய பொன் உலகை, ஆதி சனாதன தேவி தேவிதா தர்மத்தை பாபா படைக்கிறார். சத்தியுகம், திரைத்தாயுகம் என்னும் இரு யுகங்களும் பொன் உலகாக வைகுண்டம், சொர்க்கம் என்று அழைக்கப்படுகின்றன. அங்கு வாழும் தேவதைகளுக்கு விகர்மங்களின் கணக்கு இல்லாததால், பாவ கர்மங்களே அங்கு நடைபெறாததால் அங்கு துன்பமோ கவலையோ கிடையாது. சுகமே சுகம் நிறைந்திருக்கும். அங்கு செய்யப்படும் கர்மங்களின் செயல், அதாவது செயல்களின் விளைவில் நன்மையோ தீமையோ இல்லாது நியூட்ரலாகத்தான் இருக்கும். ஆகையினால் தான் அதை அங்கு செய்யப்படும் கர்மங்களில் அக்கர்மங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எப்படி பல ஆண்டுகளாக வேலை செய்து முடித்த பிறகு கடைசியில் பென்ஷன் ப்ளஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் எல்லாம் கிடைக்கும், அந்த தொகைகளை வச்சுக்கிட்டு நிம்மதியாக ஈசி சேரில் உட்கார்ந்தோ படுத்து கிடக்கிற மாதிரி நாம் இப்போ, அதாவது இந்த முந்தைய சங்கம் யுகத்தில் நம்முடைய புண்ணிய சேமிப்பு பலனுடைய அந்த கணக்கின் பிரகாரம் கிடைப்பது தான் இந்த சத்தியுக திரேதாயுகம் சொல்லக்கூடிய சொர்க்க வாழ்க்கையாகும். அடுத்து திரேதாயுகம் முடிஞ்சு துவாபரயுகம் ஆரம்பம் போது பாருங்கள், சத்தியுக திரேதாயுகத்தினுடைய சம்ஸ்காரமே இல்லாத ஆத்மாக்களும் பரந்தாமத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வர்றாங்க. அங்கே ஒரு பெரிய கலப்படமே ஏற்படுகிறது. அதாவது சொர்க்கத்தில் வாழ்ந்த ஆத்மாக்களும் துவாபரயுகத்தின் ஆத்மாக்களும் சேர்ந்து தத்தம் பாகங்களை நடிக்கின்றன. இதனால் ஆத்ம உணர்வு மறந்து ஏக உணர்வுடன் மனிதர்கள் வாழ ஆரம்பிக்கின்றனர். கர்மங்களில் காமம், கோபம், லோபம், மோகம், அகங்காரங்கள், இங்கே சொல்லக்கூடிய விகாரங்கள் தொத்திக்கொள்வதால் அதன் பலனாக துக்கம், அசாந்தி, கவலை, பிரச்சனைகள் போன்ற மனநோய்களும் தொற்றிக்கொள்கின்றன. இவ்வாறு துவாபரயுக கலியுகத்தில் செய்யப்படும் கர்மங்களின் உழைவு பாவக்கணக்கில் சேர்ந்து அந்த செயல்கள் விகர்மம் என்று அழைக்கப்படுகின்றன. காரணம், நான் தேகம் என்ற உணர்விலிருந்து காரியங்கள்லாம் செய்கிறதுனால தான் அதுக்கு காரணம். இந்த தருணத்தில் பாருங்கள், துக்கம், கவலை, பிரச்சனைகள் வந்துவிட்ட காரணத்தினால் இந்த துவாபரயுகத்திலிருந்து பக்தியும் வேகமாக தோன்றி பரவி அதன் பிரபாவத்தை ஏற்படுத்துகின்றது. மத தலைவர்கள் அவங்கவுங்க மதத்தை ஆரம்பிக்கிறாங்க,
தோற்றுவிக்கிறார்கள். புராண இதிகாசங்கள் எழுதப்படுகின்றன, அவைகளில் கர்மத்தின் விளைவு பற்றி இம்புகட்டப்படுகின்றன. அந்த காலத்து மனிதர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. விதையை விதைத்தவன் விதையை அறுப்பான், வினையை விதைத்தவன் வினையை அறுப்பான். ஏதும் நன்றும் பிறந்தரவாரா, பிறக்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். இன்னா செய்தாரை ஒடுத்தல் அவர் நானும் நன்னையும் செய்துவிடல். இவ்வாறு கர்மத்தின் கணக்கை புரிந்து கொள்ள மனிதர்கள் எழுதியவை பல இருந்தாலும் அவைகளை கடைபிடிப்பது சிறிது சிறிதாக குறைஞ்சி போய் இன்னைக்கு கலியுகத்தின் இறுதியில் பாருங்க, வெறும் ஏடுகளில் எழுத்தாக மட்டுமே உள்ளன. இருப்பினும் இந்த நற்பண்புகளினுடைய பிரபாவத்தில் வந்த சில நல்ல நல்ல ஆத்மாக்களும் இந்த கலியுகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன கதையை நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு ஈரான் நாட்டு இளைஞர் ஒருத்தர் அரபு நாடுகளில் போய் பாவம் படிப்பறிவு இல்லாததுனால ஆடு மேய்க்கின்ற அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் முதலாளி கிட்டத்தட்ட ஒரு 300 ஆடுகளை வந்து அவருக்கு மேய்க்க கொடுத்துருக்கிறார். அப்போது அந்த வழியாக போகக்கூடிய ஒரு வழிப்போக்கன், ஏப்பா உங்களை முதலாளிக்கு தெரியவா போகுது, எனக்கு ஒரு ஆடு கொடுத்துடு, நான் 200 கொடுத்துட்றேன்ப்பா அப்படிங்கிறார். ஆனால் உண்மையிலே அந்த ஆட்டுடைய விலை மதிப்பு 800. ஆனால் அந்த பையன் இளைஞனோ என்ன சொல்லிடுறான், ஐயையோ உங்க தப்பாக பண்ணிவிட்டு நான் போய் எல்லாமல்ல இறைவனுக்கு முன்னால் போய் தலை குனிஞ்சு நிற்க நான் விரும்பலம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க சாமி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுறாரு. இதை கேட்ட உடனே அந்த ஆளுக்கு ஒரே ஆச்சரியம், படிப்பறிவு இல்லாத பணமே இல்லாத ஒரு ஏழை இளைஞன்கிட்ட இவ்வளவு ஒரு நேர்மையா உடனே எடுத்தார். இப்போ தான் எல்லாத்துக்கும் இந்த இது இருக்குது, சமூக வலைதளங்கள், அது மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக எல்லா ஃப்ரெண்ட்ஸு உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிடுறாரு. அது அப்படியே பரவி அந்த எங்கள் அரபு நாடுகள் ஃபுல்லாக பரவி போய் கடைசியில் அந்த அரபு நாட்டு இளவரசருக்கு கூட இந்த காதை எட்டி விடுகிறது இந்த நியூஸு. இந்த மாதிரி ஈரான் நாட்டு பையன் வந்து இவ்வளவு நேர்மையாக இருக்கிறார், உடனே அவனை கூப்பிடி ஆடினார். கூப்பிட்ட வந்து அவனுக்கு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத முறையில் அவ்வளவு பணத்தை வாரி வழங்கி அவனுக்கு பரிசலாக கொடுக்குறார். இந்த நிகழ்ச்சி எப்படியோ ஈரான் நாட்டு மன்னருடைய காதில் போய் உழுது. அவரு பார்க்குறாரு, என்னடா இது, நம்ம நாட்டு பையன் அங்கே போய் வேலை செஞ்சுட்டு இவ்வளவு நேர்மையாக இருக்கிறானா, கூப்பிடு உடனே அப்படின்னு சொல்லி அவரை ஈரான் நாட்டுக்கே அழைத்து கொள்கிறார். அவரும் நானும் வந்து அரபு நாட்டு இளவரசருக்கு சளைத்தவன் இல்லை என்று சொல்லி அவருக்கு இன்னும் அதிகமான பணத்தை கொடுத்துறாரு. அவருக்கு வேணுங்கிற, அதாவது பல தலைமுறைகளுக்கு வந்து வந்து தேவையான பணம் அவர் கிடைக்கிறது. ஆனால் செய்தது என்ன, ஒரு சிறிய நேர்மையான செயல்களுக்கு கலிகத்திலேயே இவ்வளவு ஒரு பலன் கிடைக்கிறது என்று சொன்னால் நாம் சங்கமயத்தில் இருக்கக்கூடிய பாபா குழந்தைகள் எவ்வளவு சிரேஷ்டமான காரியங்களை நாம் செய்யணும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ நாம் கதைக்கு மீண்டும் செல்வோம். நமது கஷ்டம் இப்போ என்ன நினைக்கிறாங்க, கலியுகத்தில் நினைச்ச இந்த நமது கஷ்டங்களுக்கு எல்லாம் நமது கர்மங்களுக்கு தான் காரணம், நமது செயல்களே காரணம் அப்படிங்கிறத அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இல்லாத காரணத்தினால இன்று மக்கள் தங்களுக்கு வரும் இன்னல்களையும் கஷ்டத்தையும், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பங்கள், என்னை மட்டுமே ஏன் ஏழ்மை இவ்வளவு வாட்டுகிறது, ஊர்லாப்பட்ட நோயெல்லாம் எனக்கு மட்டும்தான் வரணுமா, என் வீட்டில் மட்டும்தான் ஏன் ஒருவன் வீர் ஒருவராக இறந்து கொண்டே போகிறார்கள், இவைகளையெல்லாம் கடவுள்தான் தவறாக என்று தருகிறார் என்று தவறாக எண்ணி நினச்சிடுறாங்க. கடவுள் தான் கொடுக்குறார் அப்படின்னு, கடவுளே உனக்கு கண் இல்லையா என்று கடவுளை பார்த்து கோபிக்கவும் செய்கிறாங்க. சில சமயம் பார்த்திங்கன்னா பாபா குழந்தைகளில் கூட கவனிக்கணும், பாபா குழந்தைகளில் கூட சிலர் பாபா எனக்கு உதவியே செய்யலை, நானும் எவ்வளவு வருஷம் அஞ்ஞானத்தில் இருக்கேன் என்றெல்லாம் நினைக்கின்றார்கள். ஆனால் அதுக்கு முன்னால் அவர்களுக்குள் ஞானம் எத்தனை வருஷம் இருக்கிறது என்பதை அவர்கள் சிந்திக்க தவறி விடுகிறார்கள். இது ஒரு புறம் இருக்கட்டும், மீண்டும் நாம் கதைக்கு போவோம். பிறகு கலியுகம் வருது, தோப்பரிகம் முடிஞ்சு கலியுகம் வரும்போது மேற்கூறிய 3 யுகங்களின் சம்ஸ்காரமே இல்லாத கலியுகத்தில் மட்டுமே வரக்கூடிய சத்துவப்பிரதானமான நிலைகளையெல்லாம் துறந்த, அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத,
தமோப்பிரதான சம்ஸ்காரங்கள் நிறைந்த ஆத்மாக்கள் ஒன்றன் மின் ஒன்றாக இந்த உலக நாடக மேடைக்கு வருகின்றன. இப்போதான் பிரச்சனை இன்னும் ரொம்ப சிக்கலாக போயிடுது. கர்மத்தின் கணக்குன்னு சொல்லக்கூடிய இந்த சிக்கல் வந்து பாருங்கள் எப்படின்னு சொன்னால், ஏற்கனவே 5 விகாரங்கள் ப்ளஸ் கலியுகத்துக்கே உருவான போட்டி, பொறாமை, வெறுப்பு, பழிக்கு பழி போன்ற தீய சம்ஸ்காரங்களும் உச்சத்தை அடைகின்றன இந்த கலியுகத்தின் கடைசி நேரத்தில். நான் ஆத்மா என்பதே மறந்து போச்சுங்கோ, நான் தேகம் என்ற ஒரு உணர்வில் வந்ததுனால பாருங்கள், கர்மங்களை செய்வதால் இந்த மாதிரி தேகத்தில் வந்து செய்வதால் கலியுகத்தில் நடைபெறவே அனைத்துமே பாவ கர்மங்கள். அதனால தான் அதை விகர்மங்கள் என்று சொல்கிறோம். முதல்ல சத்தியம் திரேதாயுகத்தில் அகர்மங்கள், துவாபரிகம் கலியுகத்தில் விகர்மங்கள். பாருங்கள், கலியுகத்தில் அநேகருக்கு கர்மத்தின் விளைவு அப்படின்னா என்னன்னே புரிகிறதே இல்லை. அதனால என்ன பண்ணுறாங்க, எனக்கு மட்டுமா இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் நினைக்குது அப்படின்னு வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பாருங்கள், தப்பு தப்பாக காரியங்களை செய்கிறான், ஆனால் எவ்வளவு செல்வ செழிப்பாக இருக்கலாம், காரு பங்களான்னு வசதியாக இருக்கலாம் என்று பொறாமையினால் வெந்து போகிறாங்க. அவன் சென்ற பிறவிகளில் விதைத்த நற்செயல்களின் பலனை அல்லவா அவன் இப்பொழுது அறுத்து கொண்டிருக்கிறான் என்பது அவர்களுக்கு புரிவதில்லை. ஆனால் இன்றைக்கு உலகில் பலர் வந்து என்ன நினைக்கிறான் பாருங்கள், சென்ற பிறவியில் பல தீய கர்மங்களையும் பாவ கர்மங்களையும் செய்திருக்கலாம், செஞ்சிருக்காங்க, அப்படிதான் நடந்து வருது துவாபரிகத்திலிருந்து. அந்த பிறவியிலேயே அவற்றின் கணக்கு தீர்க்கப்படாமல் இருக்கலாம். ஏன்னா இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம், விகர்மங்களை முற்றிலும் அழிப்பதற்கான பாபாவின் வழி கலியவாசிகளுக்கு தெரிய வாய்ப்பில்லை தானே. எனவே அந்த பாவகர்மங்கள் தீவினைகள் தொடர்ந்து அடுத்த பிறவியிலும் வந்து கஷ்டத்தை கொடுக்கின்றன என்பதுதான் உண்மை. ரொம்ப முக்கியமான புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் அடுத்த பிறவியின் போது என்ன பண்ணுறாங்க, சென்ற பிறவியில் ஞாபகம் என்பது கொஞ்சம் கூட இருக்கிறதில்லை. எனவே முன்பிறவியில் பாவகர்மங்களின் விளைவுகளை இந்த பிறவியில் அனுபவிக்கும் போது குழம்பி போகிறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம்னு குழம்ப ஆரம்பித்து விடுகிறார்கள் இந்த கலியுகவாசிகள். அதனால தான் பாபு பாருங்க, சில குழந்தைகள் பிறக்கும்போதே பேச முடியாமல் பிறக்குது, காது கேட்க முடியாமல் போகுது, கண்ணு தெரியாமல் பிறக்குது, அல்லது வேறு ஏதாவது உடல் ஊனமுற்ற நிலையில் பிறக்கின்றன. பிறக்கும்போதே எந்த குழந்தையும் பாவம் செய்யவில்லையே. அதே போல் சில குழந்தைகள் மிக திறமைசாலிகளாகவும் வருகின்றன இந்த கலியுகம். ஏதேனும் வந்து ஒரு கலை இருக்குன்னு வச்சிங்க, பாடல், நாட்டியம் போன்ற அந்த விஷயங்களில் ரொம்ப திறமைசாலிகளாக அல்லது படிப்பாளிகளாக நல்ல வல்லமையுடன் அவன் வந்து பிறக்கிறாங்க சில குழந்தைங்க. இதுவும் என்னது அர்த்தம், பூர்வ கண்மன் கர்ம ஜென்மத்தினுடைய நற்செயல்களின் புண்ணிய கர்மங்களின் பலனே ஆகும் என்று நான் புரிய வேண்டும். இது ஒரு சந்தோஷமான விஷயம். என்னென்னா பழைய பிறவிகளின் விஷயங்களை நாம் மறந்து போகிறது, பிளஸ்ஸிங்ஸ் இன் டிஸ்கைஸ்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு தான், இல்லாட்டா என்ன வாங்குவோம், சமுதாயத்தில் எவ்வளவு குழப்பம் ஏற்படும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சங்கமிகத்தில் பகவானின் அறிமுகம், இதை கொஞ்சம் சற்று கொஞ்சம் ஆழமாக கவனிங்க, ஒத்து கவனிங்க, பகவானுடைய அறிமுகம் கோடிக்கணக்கான மக்களுக்கு இடையே நமக்கு மட்டுமே கிடைப்பது எவ்வளவு சிறந்த பாக்கியம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, 5000 ஆண்டுகால சக்கரத்தில் சிவபகவானுடைய அவதாரம் பிரம்மாவின் மூலம் நடக்கிறது, அதுவும் கலியுகத்தின் கடைசியில் 1936 தான். அதுவும் இதுக்கடையில் பாபா சொல்கிறாரு சங்கமயுகமே கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஆக இந்த குறிப்பிட்ட சமகாலத்தில் பாபா வந்திருக்கக்கூடிய இந்த சமகாலத்தில் நான் பாபாவின் குழந்தைகளாக நாம் ஆயிடுறோம். இது கூட நமக்கு எவ்வளவு பாக்கியம் இல்லையா. இதை சற்றே நாம் உணர வேண்டும். இது காரணம் என்ன, சென்ற கல்பத்தில் போன கல்பத்தில் இதே மாதிரி சங்கமயுகத்தில் பாபாவின் குழந்தையாகி நல்ல ஸ்ரீமத் படி நடந்து புண்ணிய கர்மங்கள் நாம் செய்ததன் விளைவாகவே
இப்பொழுது மீண்டும் நான் பாபாவின் குழந்தைகளாக இருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். ஆனால் சில சமயம் நாம் இதை மறந்து போகிறோம். மறந்துட்டு நம்முடைய பழைய சம்ஸ்காரம், தோபரிகம், கலியுகத்தில் என்ன சம்ஸ்காரம் இருக்கோ அதுபோல் நடக்க ஆரம்பிக்கிறோமே. இது எவ்வளோ பெரிய ஒரு பாவம். அதனால் குழந்தைகள் இந்த விஷயத்தை உணர்ந்தாலே போதும், பாபா வந்து சென்ற கல்பத்திலும் எனக்கு இந்த திவ்ய ஞானம் தந்திருக்கிறார், அதை பற்றி நான் மீண்டும் நான் பாபா குழந்தையாயிருக்கிறேன், ஆகவே இந்த கலிகம் இந்த சங்கமிகத்தில் நான் முற்றிலும் வெற்றியாளனாக விளங்க வேண்டும் என்பதை குறிப்பாக மனதில் கொள்ள வேண்டும். எனது ஆகினால தான் பாபா சொல்கிறாரு, சங்கமிகம் மிக புனிதமான யுகம் அப்படிங்கிறார். இந்த ரெண்டு முக்கியமான காரியங்கள் நடைபெறுகின்றன, கொஞ்சம் கவனிங்க. ஒன்று, சிரேஷ்ட கர்மங்களுடைய ஞானத்தை இப்பொழுதுதான் நாம் வந்து அடையப்படுகிறோம். கடந்த 23 பிறவிகளின் செய்த அந்த பாவ கர்மங்களினுடைய அந்த அழிவை நம்ம எப்போ இந்த சங்கமயுகத்தில் தான் பாபா நினைவில் இருந்து அழிக்கின்றோம். சிரேஷ்ட கர்மத்தையும் நாம் அடைகின்றோம், செய்கின்றோம் இந்த சங்கமயுகத்தில். 63 பிறவிகளினுடைய அந்த பாவச்செயல்களையும் இங்கு தான் அழிக்கின்றோம். அடுத்து நாம் சத்துவப்பிரதான ஆத்மாவாகி சத்தியத்திற்கு நாம் செல்வதற்கான ஆயத்தத்தை கூட எங்கே செய்கிறோம்? இந்த சங்கமயுகத்தில் தான். மேலும் ஆத்ம உணர்வில் இருந்து பாபாவின் நினைவில் நற்செயல்களை செய்வதால் அவை சிரேஷ்ட கர்மங்கள், அதாவது சுகர்மங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆக மொத்தத்தில் 3 கர்மங்களை பற்றி பார்த்தோம். சத்தியம் திரைத்தாயுகத்தில் அகர்மம், 2வது துவாபரயுகம் கலியுகத்தில் விகர்மம், இந்த சங்கமயுகத்தில் நாம் செய்வது சுகர்மம், அதாவது சிரேஷ்ட கர்மங்கள். சுகர்மம் என்றால் பிறருக்கு சுகத்தையே தரக்கூடிய கர்மங்களை செய்வோம் என்று அர்த்தமாகிறது. இந்த யுகத்தில் தான் பாருங்கள், சிரேஷ்டமான முயற்சிகளை பாபா நம்மளை செய்ய வைக்கிறார். அந்த புண்ணிய கர்மங்களின் மூலமாக 21 பிறவிகளுக்கு சுகம் சாந்தி செழிப்போடு வாழ்றோம். பாருங்கள், பார்க்க போனால் 84 பிறவிகளிலும் கூட நல்லதொரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். அதற்காகத்தான் இந்த யுகத்தில் தன் மண் தன், அதாவது உடல் மனம் பொருள் மூலமாக எவ்வளவு இப்போ நாம் டெபாசிட் பண்ணுறோமோ இந்த சங்கமயுகத்தில் பாபாவுடைய சேவையில் அதனுடைய ஒட்டுமொத்த பலனையும் நாம் 21 பிறவிகளுக்கு மட்டுமல்ல 84 பிறவிகளுக்கும் கூட நாம் தொடர்ந்து எடுத்து கொண்டு தருகிறோம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. மேலும் தியாகம், தவம், சேவையும் நம்முடைய ஆன்மீக சக்திகளை கூட்டுவதாக இந்த சங்கமிகத்தின் முக்கியமான காரணிகளாகும். ஏனெனில் பின்னால் வரக்கூடிய 84 பிறவிகளுக்கும் இது ஒரு நல்ல பலனை தரக்கூடியது. இந்த யுகத்தில் பாருங்கள், யஜ்ஞத்தில் கர்மணா சேவை ரொம்ப முக்கியம். அதில் பிரம்ம பாபா நம்பர் 1 விளங்கினார், நம்பர் 1. அதனால்தான் அவர் கிருஷ்ணரை வரார். உதாரணமாக ஒரு சின்ன கதையை, பாபாவுடைய கதையை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். என்னென்னா, இது நடந்தது 1951. நம்முடைய மூத்த முன்னோடி சகோதரர் ஜெகதீஷ் சந்தர்ஜி பகவானுடைய அந்த பிரம்மாவின் பகவானுடைய அந்த பிறவி, தெய்வீக பிறவி பிரம்மாவின் சரீரத்தில் இப்பொழுது நடைபெறுகிறது, அவர் அபுவில் இருக்கிறார் என்று டில்லியில் ஜானகி தாதிஜி மூலமாக கோர்ஸில் கேட்குறாரு. கோர்ஸில் தாதி இந்த பாயிண்ட்டை சொன்ன உடனே, இப்போவே அந்த கடவுளே வந்திருக்கக்கூடிய அந்த பாபாவை போய் பார்க்கணும் என வந்து அபுவுக்கே புறப்பட்டார். பார்த்தா அங்கே போய் இறங்கின உடனே பாபா அந்த பாண்டபவனுக்கு முன்னால், அப்போல்லாம் இவ்வளவு ரோடுகள்லாம் கிடையாது, வெறும் கல்லும் மண்ணும் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கல்லுகள், அதெல்லாம் வந்து காலை குத்துற மாதிரி அப்படியே கிடக்குது. பாபா ஒரு கையில் ஒரு மம்மட்டியை வச்சுக்கிட்டு ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு அந்த சாலையை அவர் செப்பனிட்டு கொண்டு இருக்கிறார். இந்த காட்சியை பார்த்து நான் அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. அவர் அப்படியே நிற்கும்போது பாபா இதை பார்த்துட்டார், குழந்தா இப்போ தான் வந்துக்கிறேன், ரொம்ப களைப்பாருப்போ போய் வந்து நல்லா குளிச்சுட்டு ஓய்வெடுத்துட்டு அப்புறமா வந்து என்னை பாருன்னு சொன்னார். அப்புறமா வந்து பார்க்கும்போது பாபா கிட்ட அவர் கேட்குறாரு, பாபா இந்த சின்ன சின்ன வேலையை கூட நீங்கள் செய்யணுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு. பாபா அதுக்கு பதில் சொல்கிறாரு, நான் வந்தவுடனே சமர்ப்பணம் ஆகிட்டேன், என்னுடைய செல்வமெல்லாம் யஜ்ஞத்திற்கு, ரைட்,
ரெண்டாவது நான் மனசேவை கூட காலையில் அதிகாலையில் 2 மணிலிருந்து எழுந்திரிச்சு நான் யோகா பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த கணக்கும் எனக்கு சரியாகிச்சு. ஆனால் இந்த வயசில் நான் கர்மணா சேவையும் எனக்கு சேமிக்க வேண்டும் அல்லவா, அதுக்காக இந்த வயசு இருக்கு நான் தான் ஆரம்பித்தேன் என்று நான் வந்து சோம்பேறித்தனமாக இருந்துவிடக்கூடாதே என்று சொல்லித்தான் என் குழந்தைகளுக்கெல்லாம் கல்லில் அந்த காலில் வந்து அந்த கல்லெல்லாம் குத்துமே முள் குத்துமே அப்படின்னு ஒரு ஆதாங்கத்தோடு இந்த பணியை செய்திருப்பதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய கர்மணா சேவையிலும் என்னுடைய கணக்கு சேமிப்பாகும் இல்லையா அப்படிங்கிற அந்த கர்மணா சேவையினுடைய அந்த கணக்கை, அந்த கர்மத்தின் கணக்கை பாபா தெளிவாக ஜெகதீஷ் பாய்க்கு விளக்குகிறார். பாருங்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் இது. ஒரு பக்கம் இருக்குது பிரம்ம பாபாவினுடைய சமர்ப்பண கணக்கு, அந்த மாதிரி ஒரு ஆழமாக இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணர் பதவியையும் லக்ஷ்மி நாராயணனுடைய பதவியும் அவருக்கு பற்றி தந்ததே இந்த ஒரு சமர்ப்பணம் தான். ஞானம் கிடைச்ச உடனே எல்லாத்தையும் சொத்து சுகங்களை எல்லாம் யக்கத்தினுடைய சமர்ப்பிக்கும் சிரேஷ்டமான கர்மத்தை செய்தார் பிரம்ம பாபா. பாபாவின் ஸ்ரீமத்துப்படி, சிவபாபாவினுடைய ஸ்ரீமத்துப்படி முற்றிலுமாக நடந்தார். ஆத்ம அபிமானி பயிற்சியிலிருந்து எல்லையற்ற நஷ்டமோகா நிலை கர்மயோகி என 100% 100%க்கு 100% முழுமையான ஒரு அலௌகிக்க வாழ்க்கையை மிக எளிமையாக வாழ்ந்து காட்டினார் நமக்கெல்லாம் முன் உதாரணமாக. யார் கிடைக்க வேண்டுமோ அவர் எனக்கு கிடைத்து விட்டார் இந்த உலகில் என்று ஒரு எல்லையற்ற போதையோடு வாழ்ந்தார். இன்டாக்சிகேஷனோட போதையில வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார் பிரம்ம பாபா. அவருடைய வாழ்க்கைக்கு ஈடாகுமா வேறு எதுவும் பாருங்கள். அவர் கர்மத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாருன்னு பாருங்கள். தற்போது சங்கம் இறுதியிலும் கூட இறுதியாக இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இப்போது கடைசி நேரத்தில் வீடு திரும்பும் நேரத்தில் நாம் இருக்கிறோம். நாம் என்ன செய்கிறோமோ அதையே மற்றவங்களும் பின்பற்றுவாங்க. இது எல்லாரும் நமக்கு தெரியும். இது சாதாரண புருஷார்த்தம். ஆனால் கடைசி நேரத்தில் நமது வீடு, நமது சென்டர், நாம் ஒர்க் பண்ணுற இடம், ஜாப் பண்ணக்கூடிய இடம், இயற்கையோடு சேர்ந்து இந்த உலகம் ஆகிய அனைத்தின் சூழ்நிலை வாயுமண்டலங்களையே அலௌகிகமாக சத்தோப்பிரதானமாக மாற்றுறது தான் தீவிர புருஷார்த்தமாகும். பிரம்ம பாபா 33 வருடங்கள் சாக்கார வாணியின் மூலம் நமக்கு ஞானத்தை எடுத்துரைத்தார். பிறகு இன்னொரு 47 ஆண்டுகள் அபேத்த ரூபத்தில் பாப் தாதா ஆழமான ஞானத்தையும் வரதானங்களையும் வாரி வாரி வழங்கினார். அவங்க ரெண்டு பேருடைய கணக்கை பாருங்கள் கொஞ்சம். ஆக இதுவரை சகயோகியிலிருந்து அதன் காரணமாக சகஜ யோகியாக பிராமண வாழ்க்கையை நாம் கழிச்சிட்டோம், ரைட், ஓகே. ஆனால் இந்த கடைசி நேரத்தில் வெறும் யோகி நிலையிலிருந்து நாம் மகா தபஸ்விகளாக மாற வேண்டும். ஏன்னா இந்த மகா தபஸ்வி நிலைதான் இந்த உலகத்தை மாற்றும், நம்ம எல்லாத்தையுமே மாற்றும். சத்தியத்தில் இருக்கக்கூடிய பலவித அந்த 8, 108, 16,108 போன்ற எல்லா விதமான பதவிகளையும் நிர்ணயிக்கக்கூடியதும் இந்த மகா தபஸ்வி நிலை. இது இதுக்காக தான் பாபா இப்போ காத்துக்கிட்டு கொண்டிருக்கிறார். நமக்காக பாபா காத்து கொண்டிருப்பது இந்த ஒரு நிலைக்காகத்தான். அதுக்கு என்ன செய்யணும்? பிரம்ம பாபாவின் கடைசி நேரத்தில் பாபா 3 முக்கியமான மகா வாக்கியங்களை வரங்களாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். நிராகாரி, நிர்விகாரி மற்றும் நிரகங்காரி. இந்த 3 நாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக ஆழமாக பயிற்சி செய்ய வேண்டும். அதாவது நிராகாரி நிலையில் பரந்தாமத்தில் சிவ பாபாவுடன் ஜோதியோடு ஜோதியாக மூழ்க வேண்டும். அடுத்து 2வது, பவித்ர பரிஷ்டாவாகிய பிரம்ம பாபாவோடு சூட்சும சம்பூர்ண நிர்விகாரி நிலையை அனுபவம் செய்ய வேண்டும். அடுத்து 3வதாக, பாபாவினுடைய தபோபூமியாகிய மதுபன் 4 தாமத்திலும் அகங்காரம் சிறிதும் இல்லாத நிரகங்கார நிலையை, சாக்கார பாபாவின் நிரகங்கார நிலையை பயிற்சி செய்ய வேண்டும். இப்போ புரிஞ்சுதுங்களா? நிராகாரி, நிரகங்காரி மற்றும் நிர்விகாரி, இந்த 3 நிலைகளும் தான் நமக்கு கடைசியில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பலனை தரக்கூடிய நற்செயல்களாகும்.
ஸோ இதுவே பாப் சமான் ஸ்திதி ஆகும். ஏன்னா இந்த மூணு தான் பாபாவுடைய, ரெண்டு பாபாவுடைய ஸ்திதி இந்த மூணில் அடங்கியிருக்கிறது. ஆக கர்மத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டு கர்மத்தின் கடைசி நேரத்தில் நம்முடைய புண்ணிய சேமிப்பு கணக்கு குறையாதிருக்க பாவ கர்மங்களை நாம் செய்யாதிருக்க வேண்டும். ஏனெனில் ஞானத்தை தெரிந்து கொண்ட பிறகு மீண்டும் நாம் தவறு செய்தால் பாபா என்ன சொல்கிறாரு, 100 மடங்கு தண்டனை என்கிறார் பாபா. ஆனால் சங்கமிக பிராமணர்கள் கூட சிலர் பல ஆண்டுகளாக நான் எனது என்பவைகளில் வந்து விடுகின்றனர். பல ஆண்டுகளுக்கு அப்புறம் நல்ல யோகா பண்ணுறாங்க, நல்ல சேவை பண்ணாங்க, ஆனால் கடைசியில் கொஞ்சம் வருஷம் ஆன பிறகு என்ன வந்துடுது, உள்ளிருந்து பழைய சுபாவ சம்ஸ்காரம் நான் எனது என்பவை வந்து விடுகின்றனர். அவர்கள் தங்களுடைய புண்ணிய கர்மத்தால் வளர்த்த அந்த அவங்களுடைய வாழ்க்கை மரத்தில் பாருங்கள், இந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய மாயை பறவைகளாக வந்த அந்த பழத்தையெல்லாம் கொத்தி எடுத்து சாப்பிட்டு போய்விடுது. புண்ணிய கணக்கு என்னும் பழம் இருக்க பாவகர்மம் என்னும் காயை நம்ம சாப்பிட்றோமே, இந்த விஷயத்தில் நாம் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். எவ்வளோ வேலை செய்தால் கடைசியில் பாபா எவ்வளவு நிரகங்காரியாக இருந்தார், பணிவாக இருந்தார், நமக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தார். ஆக இந்த பணிவு ஆணவ மின்மை இதுவே நமக்கு கூடவே வரக்கூடிய பொக்கிஷங்களாகும். அதற்குத்தான் பாபா பழைய விகர்மங்கள் மீண்டும் எழாதிருக்க, பழைய சுபாவ சம்ஸ்காரங்கள் மீண்டும் தொந்தரவு செய்யாதிருக்க, யோக அக்னி அதாவது ஜுவாலாமுகி எரிமலை யோகத்தில் அவைகளை எரித்து விடுங்கள் என்கிறார். அது எவ்வளோ அழகான ஒரு சொல்யூஷன் தராரு இந்த விகாரங்களை எல்லாம் வெற்றி கொள்வதற்கு. கூடவே சத்துவ தேவதா தர்ம சம்ஸ்கார சுபாவங்களையும் இந்த சங்கமிகத்திலிருந்தே நாம் எடுத்து செல்ல வேண்டும். அதற்கான சுமான்களையும் பாபா அள்ளி அள்ளி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். எனவே காலத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கர்மத்தின் விளைவுகளை தெரிந்து காலச்சக்கரத்தின் 5000 வருடங்களிலும் திருப்தியானதொரு வாழ்க்கை செம்மையாக வாழ்ந்திட பிரம்ம பாபாவை போன்று மீதமுள்ள நாட்களில் கர்ம யோகியாகவும் மகா தபஸ்வியாகவும் வாழ்ந்து கழிப்போம். ஓம் சாந்தி.